வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பயணி முருகன். நம்ம வெற்றி பிடிகள் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் ஜாபுக்கு உண்டான இன்டர்வியூவுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் மூலமாக வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு அனுமதி சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர், விண்ணப்ப எண், தந்தையின் பெயர், விண்ணப்பதாரரின் முகவரி, நேர்முக தேர்வு மையம், நேர்காணல் குழு எண், நேர்முக தேர்வு நாள், நேர்முக தேர்வு. இந்த ஹால் டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து 16/12/2022 அன்னு சொல்லி இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரம் பார்த்தீங்கன்னா நாள் பாருங்கள், 16/12/22. நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 AM வந்து உள்ளே இருக்கணும். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். இவர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள சங்கங்களில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள நாள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி சீட்டுடன் அதே ஹால் டிக்கெட்டோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கணினி வழி விண்ணப்பத்தில் சமர்ப்பித்துள்ள மூலச்சான்றிதழ்களையும் 2 ஒளி நகல்களை, அதாவது ஒளிப்பட நகல் ஃபோட்டோ, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ வந்து 2 காப்பியையும் எடுத்துக்கணும் இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது ஒரு சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆனால் கூட, அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்களே அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பிறந்த இந்த சான்றிதழ்கள் எது எது வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதிக்கான சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ், அந்த சான்றிதழ் இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரின் மனைவி, மகன், மகள் இவங்க வந்து இராணுவத்தினராக கருதப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துன்னா மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைன்னு சொல்லியிருக்காங்க, அதை டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவாகரத்து பெற்றவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் உள்ளது போன்று 2 கடவுச்சீட்டு அளவு நிழற்பழங்கள், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்து தடையின்மை சான்றிதழ், அதாவது இப்போ நிறைய பேர் வந்து டெம்பரவரியாக ப்ரைவேட்டில் செஞ்சுன்னு இருப்பாங்க, அவங்க அந்த நிறுவனத்தினுடைய தலைவரிடம் போயிட்டு இந்த இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சைன் வாங்கின்னு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான தமிழ் வழியில் அபிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி முன்னுரிமை கோருபவர்கள் அதற்கான உரிய சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்த்தால் மற்றும் நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறார், தவறும் பட்சத்தில் மறுவாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலே குறிப்பிட்டுள்ள நாளில் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இன்டர்வியூக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்து விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் அவர் வந்து நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களின் பெற்றோர் உறவினர்கள் வந்து தேர்வு கூடத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டான்னு சொல்லிடுறாங்க. அதேமாரி செல்ஃபோனு, மின்னணு சாதனங்கள், விலை மதிப்புள்ள பொருள்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு எடுத்துகிட்டு வந்து தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு அது வந்து அவங்க பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் தெரிவுகள் அனைத்து விண்ணப்பதாரர்களின் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறைகளின்படியே தான் அவங்க வந்து நடத்திக்கின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது ரேஷன் ஜாப் என்னவோ
நிறைய பேர் காசு கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றுவாங்க. அது ஏ அந்தமாரி ஏமாத்தினா அது வந்து இந்த இவங்க இவங்க வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த நேர்முக தேர்வுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது முற்றிலும் தற்காலிகமானது. உங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது நீங்கள் ஏதேனும் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் உங்களது நேர்காணல் ரத்து செய்யப்படும் என்பதை சான்றிதழ் கண்டிப்பாக எல்லாத்தையும் என்னென்ன அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாமே வச்சாகணும். அடுத்து, இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து செல்வதற்கான போக்குவரத்து படி மற்றும் இதர படிகள் ஏதும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் மூலமா வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.